ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நல்லா சுவையான ஒரு டிஃபன் சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும் பருப்பு வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் சீரகம் கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்துருச்சு இப்போது இதை அப்படியே ஆற விட்டுருவோம் அப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார் பவுடர் ரெடி ரெடியாயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சாம்பார் தளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இது மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு இருக்குது கூடவே ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக செவந்து வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக நல்லா குழைவாக வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வந்திருக்குன்னு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருவோம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு நல்லா வெந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம் நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து குழைவாக வந்திருக்கு இப்போது நான் இதை கரண்டி வச்சு மசிச்சுக்கிறேன் நீங்கள் வச்சு கூட மசிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா குழைவாக சாஃப்டாக நமக்கு மசிஞ்சி வந்துடுச்சு பாருங்க சாம்பாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்தரைச்ச சாம்பார் பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சாம்பார் ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது மீடியமான திக்னஸ்ல இருக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் நமக்கு நல்ல தலை தளன்னு கொதிச்சு வந்துருச்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான திக்னஸ்ல இருக்குது இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் டிஃபன் சாம்பாரில் இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட் நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் கூடவே பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பொங்கல் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன் நியூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ